குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பொன்னம்பல சுவாமிகள். இந்த நிகழ்ச்சியில் நிறைய மகான்களை, குருமார்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். அந்த குருமார்களது அனுகிரகம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஒரு குருவினுடைய ஆசிதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு அவனை அழைத்து சென்று கடைசி காலத்தில் மோட்சம் என்கிற ஒரு நல்ல கதியை கொடுக்கக்கூடியது. ஒரு குருவை ஏன் கும்பிடணும், ஒரு குருவை நம்ம ஏன் எடுத்துக்கணும், ஏன் நமக்கு குருபக்தி இருக்கணும் அப்படின்னா, மோட்சம், மனித பிறப்பிலிருந்து நம்ம விடுபடணும். மகான்கள் அத்தனை பேரும் அதைத்தான் பண்ணினாங்க. அதனால தான் மனிதன் என்ற நிலையில் இருந்து மகான்கள் என்ற நிலைக்கு போனார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமே பொன்னம்பல சுவாமிகள், இவருடைய சமாதி எங்கே இருக்குன்னா செம்பாக்கம் அப்படிங்கிற ஊர். செம்பாக்கம்ங்கிற பேரில் தமிழ்நாட்டில் பல இடத்துல ஊர்கள் இருக்குது. இந்த செம்பாக்கம் எங்கே இருக்குன்னா திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய மார்க்கத்தில் செம்பாக்கம்ங்கிற கிராமம். முந்திரி காடுகள், பச்சை பசேல்னு வயல்கள் சூழ்ந்த அற்புதமான பகுதி இந்த செம்பாக்கம். இந்த செம்பாக்கத்துக்கு ஆன்மீக முக்கியத்துவம் நிறைய உண்டு. இந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்கு செம்பாக்கத்தில். அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் ஜம்புகேஸ்வரர், அம்பாள் பேர் அழகாம்பிகை. ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களில் பல பேருக்கு எந்த கோவில் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல், அந்த கோவிலை ஜம்புகேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் ஜம்புகேஸ்வரர், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. அந்த கோவிலை கட்டினது, அதாவது திருவானைக்காவலில் திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல் ஆலயத்தை கட்டினது கோச்சங்கச்சோழன் அப்படின்னு ஒரு சோழ மன்னன். இந்த செம்பாக்கத்தில் இருக்கிற ஜம்புகேஸ்வரரை வட திருவானைக்காவல் என்று சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தை கட்டினதும் இதே கோச்சங்கச்சோழன். கோச்சங்கச்சோழன் மாட கோவில்களை கட்டினான்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த கோச்சங்கச்சோழனை பற்றியே இந்த நிகழ்ச்சியில் குருவே சரணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அற்புதமான சிவாலயம். இந்த ஊருக்கு செம்பாக்கம்னு பேர் எதுக்காக வந்தது அப்படின்னா, சோழ மன்னர்களை என்ன சொல்லுவான்னா செம்பியன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. செம்பியன் மாதேவி, அதாவது சோழர் குலத்தின் மாதேவி என்பது போல அந்த செம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டம் உண்டு. சோழ மன்னன் இந்த ஊரில் கோவில் கட்டினதுனால செம்பியன் பாக்கம் என்று அழைக்கப்பட்டு அது நாளடைவில் செம்பாக்கம் என்று ஆனதாக சொல்வார்கள். இது ஒன்று. இன்னொன்று, பக்கத்தில் திருப்பூர் முருகப்பெருமானுடைய அற்புதமான திருத்தலம். சூரனை முருகப்பெருமான் வதம் செய்தபோது, சம்ஹாரம் செய்தபோது அவனுடைய தலை இங்கே விழுந்துதான் இந்த கிராமத்தில். தலை என்ன சொல்லுவாங்க, சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரசு அப்படின்னு சொல்லுவோம். சிரம் அப்படிங்கிறது சிரம் விழுந்த இடம்ங்கிறதுனால சிரம் பாக்கம் என்று சொல்லப்பட்டு பின்னாட்களில் செம்பாக்கம் ஆனதாகவும் ஒரு குறிப்பு உண்டு. ரைட்டு, ஊர் கதை முடிஞ்சு போச்சு. இந்த ஊரில் யாரை பார்க்குறோம், பொன்னம்பல சுவாமிகள். பொன்னம்பல சுவாமிகள் அந்த மகானுடைய சமாதி இந்த ஊரில் தான் இருக்குது, செம்பாக்கத்தில் இருக்குது. இவருடைய அப்பா பேர் திருச்சிற்றம்பலம்னு பேர், அம்மா பேர் சொக்கத்தம்மாள்னு பேர், சொக்கம்மாள்னு பேர். இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் இந்த பொன்னம்பல சுவாமிகள். என்ன ஒரு பெரிய சோகம் அப்படின்னா, திருமணமாகி பல நாட்கள் பல காலம் வரைக்கும் இந்த திருச்சிற்றம்பலம் சொக்கத்தம்மாள் ஸ்தம்பதியர்களுக்கு வாரிசு இல்லை, குழந்தை பிறக்கலை. குழந்தை பிறக்காமல் இருந்து பிறந்த குழந்தை தான் பொன்னம்பல சுவாமிகள். இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.